ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை பார்த்தா மனசு விட்டு பாராட்டக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த வகையில் அண்ணன் தெய்வம்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நீங்க அவர் இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோலையா இருக்கட்டும், யாருடைய மனசும் புண்படாமல் எல்லோரையும் முன்னேறணும், எல்லாரையும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல மனிதரா தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடியவர், ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் பேச்சாளர். எல்லாரும் அரவிந்தன் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருந்தோம்னு. நான் இவரையும் சின்ன வயசுல இருந்து பார்த்து இவருடைய தமிழ், இவருடைய சிந்தனை, இவருடைய ஜோக்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கி இருக்கோம் நாங்க. இட்ஸ் டைம் டு வெல்கம் ஈரோடு மகேஷன் அவர்கள். தமிழ்லாம் கேக்குறாங்க, என்ன நீங்க டயர்ட் ஆகுதுன்னு சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிடுறதுக்காக பேசுறீங்களாடான்னு கேக்குறாங்க. அதுல அண்ணன் இருக்காருனே, காராச்சிய வாயில வச்சு இப்படி ஸ்டைல் எல்லாம் பண்றாரு சாப்பிட்டு இருக்கு என்னன்னு கேளுங்க. கேட்டா காமெடின்னு சொல்லுவான் எங்களை மாதிரி, எங்களை மாதிரி என் கலக்க போதாது. நாங்கள் சாப்பிட்றப்ப மட்டும் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்கன்னு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் போகிறப்ப எல்லாருமே சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பிஎஸ் வேல்யூக்கு. அதை விட பெரிய வாழ்த்துக்கள் வந்து மரக்கன்றுகள் நட்டு ஒரு காட்டை உருவாக்குவதற்கு. வனம் எங்கே இருக்கிறதோ அங்கே மழை இருக்கும், மழை எங்கே இருக்கிறதோ அங்கே மண் மனம் இருக்கும், மண்மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே மக்கள் நன்றாக இருப்பார்கள். உங்கள் டீமுக்கே என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்து. விக்னேஷ் வந்து டே ஒன்லேருந்து எனக்கு தெரியும், என்னோட டே ஒன்லேருந்து அவனுக்கு எனக்கு தெரியும். ஆமாம், அன்பு வந்து சமீப காலமாக நான் பேர் நான் வந்தோடனே ராஜ்மோகன் தான் கேட்டேன், மன்னிக்கணும். ரொம்ப இயல்பாக நடித்து ரொம்ப நாள் கழித்து ஃப்ரேமில் வந்து ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு க்யூட்டான ஒரு தம்பி பக்காவாக பண்ணுறாருங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூண்ணா, வாழ்த்துக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய டீம் பிளாக் ஷிப்க்கு, அப்புறம் ஏன் நீங்களாம் வெற்றியை தொட முடியாது? அதுவும் என்னை ஃபாலோ பண்ண பொண்ணுலாம் இந்த கொரோனா காலத்தில் என் பொண்டாட்டி கூட நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணேன். கிருத்திகாங்கிற பொண்ணு அண்ணா வந்துருங்கண்ணா வந்துருங்கண்ணா வந்துருன்னு ஃபோன் என் ரிங் ஆகுதுன்னு என் ரிங் ஆகுதுன்னு சொல்லுவோம். என் பாப்பா மிஸ்ஸஸ் நீ போயிடுமா கிருத்திகாவாக இருக்குமே, கரெக்டாக அந்த அளவுக்கு. இல்லை இல்லை, இதுதான் ஒரு டீம் ஸ்பிட்டுங்கிறது, இதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சேட்டலைட்டில் லான்ச் பண்ணீங்கன்னு நாங்கள், எனக்கு அதை விட சந்தோஷம், எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏதோ நாமளே போய் அங்கே இறங்கி வானத்தெல்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கியா, சூப்பர். மகிழ்ச்சினே ஸோ மூணு விஷயங்கள் பற்றியுமே பேசிட்டீங்க, விண்வெளியில் லான்ச் பண்ணது, அப்புறம் 110,000 மரங்கள் ப்ளஸ் 110 மணி நேரம் டாக் மேரத்தான், இதுதான் ஐடியானே. நிறைய ஓடிடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக, அதோடலாம் போட்டி போடுற சக்தி இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய டீம் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் இறங்கியிருக்கோம் நம்ம டீமை. நீங்கள் ரொம்ப 5 பேர் இருந்த பேர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நம்மளோட பழைய டாக் மேரத்தான் இருக்குல்ல அதுக்கே வந்து அதுலேயே நீங்கள் வந்து அப்போவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த இந்த ஓடிடி தளத்தில் வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை நீங்கள் எனக்கு முதல்ல என்னுடைய மனமிருந்த வாழ்த்துக்கள் எதுக்குன்னா, நீங்கள் முழுக்க முழுக்க தமிழுக்கான ஒரு ஓடிடின்னு வைக்கிறீங்கல்ல, அதுக்கே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, நான் இப்போ உள்ள நுழையிறப்ப கூட எப்பயுமே ரெட் கார்பெட் வந்தோன்னு ஒரு பொண்ணு மைக்கை எடுத்து பேசுவேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசுனேன், அதுக்கு அதான் சொன்னேன். ரொம்ப நல்ல படமாக இருக்கும், உலகம் முழுக்க பாராட்டப்பட்ட படமாக இருக்கும். அந்த படத்தினுடைய முக்கியமான சில அம்சங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மொழி தடையாக இருக்கும். நம்ம இங்கிலீஷில் சப்டைட்டில் பார்ப்போம், நம்ம இங்கிலீஷ் எப்படி தெரியும் நமக்கு மட்டும்தான் தெரியும், அதில் புரிஞ்சு கிரிஞ்சு பார்த்து ஒரு 10 தடவை பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம். முழுக்க முழுக்க தமிழ்லேயே ஒரு கண்டென்ட்னு வரப்போ ஒரு சராசரி தமிழனுக்கும் ஒரு நல்ல விஷயம் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் பிஎஸ் வேல்யூவில் மிக மிக அதிகமாக இருக்குது. நிச்சயமாக பிளாக் ஷீப்புக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்ததோ ஓடிடிக்கு அந்த அளவுக்கு அதைவிட அதிகமான ஆதரவு நிச்சயம் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இப்போ அமேசான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓடிடிக்கு நடுவில் நாம் வரோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பெரிய மரம் இருக்கும், மரத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு விதை நடப்படும், அந்த விதைக்கு தெரியாது அந்த மரத்தை விட பெரிய வரா நம்ம வரப்போகிறோம்னு. அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இணையாக ஒரு விதை இப்போ பிஎஸ் வேல்யூ நீங்கள் நட்டுருக்கீங்க, அந்த மரத்தை தாண்டியும் வரலாம், அந்த மரத்திற்கு இணையாகவும் வரலாம். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், நிச்சயமாக இந்த விதை வளரும். முக்கியமாக ஒரு விஷயத்து என்னென்னா, புகைப்பிடித்தல் காட்சியோ மது அருந்துதல் காட்சியோ இரட்டை வசனங்களோ வேறு எந்த விதமான ஆபாச காட்சிகள் இந்த மாதிரி எந்த விஷயங்களையுமே அந்த பிஎஸ் வேல்யூக்குள்ளே இருக்காது. நீங்கள் தைரியமாக நம்ம பிஎஸ் வேல்யூவை ஹாலில் உட்காந்து எல்லோரும் முன்னாடியும் பார்த்து ரசிக்கலாம். அந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குன்றது இந்த இதெல்லாம். அதாவது ஓடிடிக்கு எதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களோ அது இல்லாமல் ஒரு ஓடிடி. ஆமாம், நமக்கு அது வராது, மிக சிறப்பு, நமக்கு வராது. மேலே வாழ்த்துக்கள், நம்ம இது பண்ணுங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. செம சென்சாரே இல்லைனாலும் ஆரம்பத்தில் நீங்கள் சென்சார் பண்ணுங்க, செம
சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெண்ணும். சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் ஓடிடியில் இருக்கக்கூடிய சீரீஸ்லாம் பாருங்கண்ணே. அண்ட் டிசிஎஸ் 1000 சேனல் வீடெலாம் ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு, கல்லூரி சாலையெல்லாம் இன்னும் 2 சீரீஸ் லான்ச் ஆக போகுது. டிசிஎஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கூட மனசுக்கு நெருக்கமான ஒரு சீரீஸாக அது. திருவள்ளுவர் கன்செப்டல் சர்வீஸ், அதில் வந்து ஹர்பஜன் சிங் திருவள்ளுவராக நடிச்சிருக்காரு. நீங்கள் திருக்குறளை நிறைய இடத்துல சொல்லுங்கள். நம்ம ஊரில் தாங்க ஹர்பஜன் சிங்கை திருவள்ளுவராக நடிக்க வைக்கிறது, சாயாஜி சிண்டே வந்து பாரதியார் நடிக்க வைக்கிறது, தமிழ்நாட்டில் பிறந்த எவனுக்கு தமிழே தெரியாது நினைச்சிட்டு இனிமேல் அடுத்த வளர்ந்து கிடையாது. நோக்கம் இருக்குண்ணே, 2K கிட்ஸ்க்கு திருக்குறள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லுது இந்த சீரீஸ். 2K கிட்ஸ்க்கு அதாவது லைஃப்ல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் திருக்குறளில் சொல்யூஷன் இருக்கு, அதுதான் திருவள்ளுவர் கன்செப்ட். அதை இங்கே யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தா அது இன்னொரு கதாபாத்திரமா போயிருக்கும். நம்ம எதை நேஷனல் அட்டென்ஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் உண்மையிலே சில பிரமாணம் பார்த்தேன், அரவிந்த் அப்பாவை வர மாதிரி இப்பதான் ஏஜுக்கு தகுந்த ரோல் பண்றான். எனக்கு என்னை விட 2 மூத்தவர். நான் என்னைக்கு நான் கல்யாணம் ஆனதையோ குழந்தை இருக்கிறதையோ வயசையோ மறைச்சதே கிடையாது. அந்தந்த நேரத்தில் அதாவது நம்ம அனுபவிச்சு ஹாப்பியா இருக்கணும். அதை மறைச்சு என்ன செய்யப்போ வாழ்க்கையில் அப்படின்ட்டு நீ அப்படியே ஓட்டாத. ஆனா நீ இந்த ஸ்பைக்லாம் வச்சிருக்க பாரு. இல்ல இல்ல, தலை குடிச்சு செட் ஆகல. எப்படி வைக்கிறேன்னு தெரியாம 10 நிமிஷமா இது வேற கிருத்திகா வாங்கினா 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 தலையாவது சீட்டு வச்சிருக்கு. ஸோ எபிக் லைஃப், நிறைய மோட்டிவேஷ்னல் விஷயங்களை சாதாரணமாக அவர் வந்து வெறும் இமேஜஸ் தான் போட்டிருப்பாரு, ஆனால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அதை எடுத்துக்கிறவங்களுக்கு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நிறைய டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எபிக் லைஃப் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷ்னல் பிளேலிஸ்ட் இனி நீங்கள் பிஎஸ் வேல்யூவிலும் பார்க்கலாம். நம்மளுடைய பிஎஸ் வேல்யூவில் பிளாக்ஸில் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. மோட்டிவேஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருனுடைய டெக்டாக் மாதிரியான டாக்ஸும் இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரியான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ எபிக் லைஃப் பிளேலிஸ்ட் இன்னமேல் அவைலபிள் ஆன் பிஎஸ் வேல்யூ. ஈரோடு மகேசன் அவர்கள் அதை தொடங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா மோட்டிவேஷன்னாவே அண்ணன் தான், ஃபுல் காமெடி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 3 மோட்டிவேஷன் கொடுக்காமல் அவர் இறங்கினதே இல்லை எந்த மேடையிலையும். அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது மோட்டிவேட்டிங்காக அவர். எனக்கு வந்து அண்ணன் ஏதோ ஒரு காலேஜில் ஸ்டேஜில் பேசின வீடியோ நான் ரொம்ப நாளாக ஃபோனில் இல்லை. எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அரவிந்த் விக்னேஷன் டீம் பிளாக்ஷிப் டீம்கிட்ட எனக்கு பிடிச்சது, நீங்கள் ஒரு விஷயத்தை தோங்குவீங்க, அந்த விஷயத்தை நேர்த்தியாக மாற்றுவீங்க, நேர்த்தியாக மாற்றின விஷயத்தை பெருசு பண்ணுவீங்க, பெருசு பண்ண விஷயத்தை ரீச் பண்ணுவீங்க, ரீச் பண்ணிட்டோம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நிற்காமல் இந்த தளத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு எப்படி பயணிக்கலாம்னு யோசிப்பீங்க, அடுத்த தளத்துக்கு போவீங்க, அதன் மூலயமா நிறைய திறமையான இளைஞர்களை உள்ளே கொண்டு வருவீங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான். பிளாக்ஷிப் மாதிரி, பேஸ் வேல்யூ மாதிரி, நகரத்திலே வாழ்வு, நகரங்கள் உயரங்கள், என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எஸ், தேங்க்யூ. ஓகே, டன். ஆனால் 110,000 மரங்கள் தொடர்ந்து உலக தமிழர்கள் நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட மரங்களை. அண்ட் அவங்களுடைய பேரில் பிளாக்ஷிப் ஃபாரஸ்ட்னு சொல்லி உரகடமில் நம்ம இதை வளர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மரம் வாங்கணும் அப்படின்னா யார் பேரில் வாங்குவீங்க, எதுனா? அண்டு மரத்தை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மரம் தான் வாங்கணுன்றதும் இல்லை, அதையும் சொல்லிடுறோம். ஆ, ஓகே. நான் வாங்குறது வந்து என்னோடய பொண்ணு பேரில் வாங்குவேன். அமிழ்தா. அமிழ்தா எங்கள் வீட்டினுடைய ஸ்தல விருட்சம், என்னுடைய மகள். அதனால் ஒரு ஸ்தல விருட்சத்துக்கு இன்னொரு மரம் தான். மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வேப்ப மரம், பர்சனலாக என்னோட கனெக்ட் ஆனது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் வீட்டு பக்கத்தில் இருந்தப்போ நான் அண்ணனும் சேர்ந்து வச்ச அந்த வேப்ப மரம் இன்றைக்கி வந்து அந்த ஏரியாலேயே ஒரு பெரிய லேண்ட்மார்க் மாதிரி இருக்குது. ஈரோட்டில் நாங்கள் வசித்த பகுதியில் மரம் நடுவது முக்கியம் இல்லை, அதை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம்.
110,000 மரங்கள்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அது 3 ஆண்டுகள் நீங்களே பராமரிக்க போறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம நடந்து போறப்ப, இப்போ நான் நடந்து போறேன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தன் பக்கத்துல போறவன் முடி பிடிச்சி இழுத்தா என்ன என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் மட்டும்தான் நடந்து போறப்ப சும்மா இருக்கிற மரத்தை பிடிச்சி இழுப்பான், செடியை பிச்சு போடுவான். அதுவும் அந்த போன் பேசும்போது பக்கத்துல மரம் இருந்துடவே கூடாது, இருந்துடக்கூடாது. ரெண்டு குலையை பிச்சு பிடிச்சிருவான், மரத்து பட்டையை உடிச்சிருவான். இதே நாம போறப்ப நாம பேசிட்டே போறோம், டப்புன்னு முடி பிச்சு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு போக முடியும். இதுல இதெல்லாம் உணர்ந்துக்கணும் மக்கள். அதனாலதான் அவர் எனக்கு பிடிச்ச கவிதை, மரம்தான் மரம்தான் மனிதன் அதை மறந்தான் மறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலி எழுதுனது, இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு சிலுவைகள் செய்கிறார்கள், இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு சிலுவைகள் செய்கிறார்கள், ஏன் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை செய்யக்கூடாதுன்னு. இது வந்து அறிவுமதி ஐயாவா காசி அனந்தன் ஐயாவான்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பம், எழுதினவர் யாருன்னு மன்னிக்கணும். அதுக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவிதையில் சொல்கிறாங்க, அது சரி நீ மரம் வெட்டுவதை நிறுத்தி தேர் கட்டுவதை எப்பொழுது நிறுத்தப் போகிறாய், பிள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரி, நீ மரம் வெட்டுவதை நிறுத்தி எப்பொழுது தேர் கட்டுவதை நிறுத்தப் போகிறாயின்னு. நம்ம ரொம்ப ரொம்ப அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயத்தின் மேலே அவசியத்தை உணர்த்துறதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மனமிழந்த வாழ்த்துக்கள். ஒரு வனத்தை உருவாக்குறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து விளையாட்டாக நிறைய பேர் கூட சொல்லலாம், ஒரு ப்ரொமோஷனுக்காக கூட இவங்க 110,000 மரங்கள் அப்படின்னு கொண்டு வரலாமேன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், நீங்களும் ப்ரொமோஷனுக்காக ஏதாவது இந்த மாதிரி ஒரு மரத்தை ட்ரை பண்ணீங்கன்னா வாங்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எது வேணால் ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கணும். சூர்யா சார் அகரம் ஃபவுண்டேஷன் அவர் விளம்பரத்துக்கு பண்ணுறாருமாங்க, நீங்களும் விளம்பரத்துக்கு பண்ணி ஒரு 10,000 பேர் படிக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் விளம்பரத்துக்கு பண்ணுங்கள், அதில் ஒரு சமுதாய ஏக்கர் இருந்ததுன்னா அந்த விளம்பரம் நிச்சயமே விளம்பரமாக இருக்காது, பேசப்படக்கூடிய பேசு பொருளாக இருக்கும். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? வேப்பமர கண்ணு இருக்கா? நீங்க ஒரு மரம் வேப்பமர கண்ணு இருக்காமா? வேப்பமரத்தை பார்த்தோம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நட்டுறலாம். இளைஞர்களுக்கு இதே மாதிரி ஒரு வனத்தை உருவாக்க வேண்டும் என்கிற விதையை துவட்டும், அந்த விதை விருட்சமாக வளரட்டும், தமிழகம் முழுக்க நிறைய வனங்கள் வரட்டும். நன்றி. இதான் என்னோட விஷயம். மகிழ்ச்சி.